Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல YouTube ஒரு பேட் அப்டேட் அப்படினு சொல்லலாம். ஒண்ணா பேட் அப்டேட்னா ஒரு சின்ன இஷ்யூ அப்படினு சொல்லலாம். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க உங்க சேனல் மானிடைசேஷன் எனேபிள் ஆன சேனலா இருந்தீங்க அப்படினா உங்க YT ஸ்டுடியோ ஆப் ஓபன் பண்ணீங்களோ இல்ல உங்க YouTube டாஷ்போர்ட் ஓபன் பண்ணீங்களோ ஒரு சின்ன இன்டிமேஷன் வந்திருக்கும். YT ஸ்டுடியோ ஆப்ல அதாவது நவ் YouTube இஷ்யூஸ் அப்படினு போட்டு மிஸ்ஸிங் ரெவென்யூ ரிப்போர்ட் இன் YouTube அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஷோ ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரே சந்தேகம் என்னன்னா, இது என்ன ஒரு வாரமா இப்படியே இருந்துகிட்டு இருக்கு, இது என்ன ரீசனு, என்ன ஒரு பர்பஸ்க்காக இது ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. யூடியூப்ல ரெவென்யூ சம்பந்தமா சின்ன ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல, ஒரு ரெண்டு மூணு நாளையில வந்து நாங்கள் வந்து அதை சரி செஞ்சுருவோம், எங்கள் யூடியூப்பில் உள்ள என்ஜினியர்ஸ் அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாகவே அது சரியாயிரும். ஒரு சில நாட்களாக வந்து ரெவென்யூ ரிப்போர்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக A to Z ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மானிடைசேஷன் நம்பலான சேனலாக இருந்தால் உங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ஸிங் ரெவென்யூ ரிப்போர்ட் இன் யூடியூப் அனலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் இல்லாட்டி ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு மூணு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன இஷ்யூனால வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அவங்க ஒரே ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க, இதுதான் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் ஒரு சில ப்ராப்ளம் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு ரெவென்யூ. ஏன்னா இதுக்கான நான் முழு ரீசனையும் சொல்லிடுறேன். யூடியூப்பில் இந்த மாதத்துலேருந்து தான் டேக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூஎஸ் டேக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதத்துலேருந்து, ஜூலையிலேருந்து. ஸோ அதற்கான ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். மேபி இது நாள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறப்போனா அப்படியே வரும், யூடியூப் போட்டு விடுவாங்க, நம்ம எடுத்துக்குவோம், வேலை முடிஞ்சு போயிட்டுரு. ஆனால் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒவ்வொரு ரெவென்யூ வர்றதுக்கும் அவங்க வந்து டேக்ஸ் பிடிச்சாகணும். ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் ஒரு சில இஷ்யூவெல்லாம் வரதான் செய்யும், ஓகேங்களா. அதுவும் இந்த மாதம் பேமெண்ட் போடுறதுக்கப்புறம், 22ஆம் தேதி தான் பேமெண்ட்டுக்கான போட்டாச்சு அப்படின்னு மெயில் வந்துச்சு. எப்போதுமே 21ஆம் தேதி வந்துடும். 22ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் இது ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. ரெவென்யூ ரிப்போர்ட்டிங் வந்து மிஸ்ஸிங் ரெவென்யூ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து நிறைய பேர் இதை தான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இது தெளிவான ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ரெவென்யூ ரிப்போர்ட் அனாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் காமிக்கிறதுல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் YT ஆப்லேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதற்கான ஆன்சரும் உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் ஆன்சர், இப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.